ஜோதியா உங்களுக்கு 9 மணிக்கு நீங்க டிக்கெட் கொடுத்திருக்கீங்களா? 9 மணிக்கு எப்படி சார் வந்து சார் டோக்கன் வாங்கி சார். அனைவரும் சமம் என தனது படத்தில் மூச்சுக்கு 300 முறை பேசும் நடிகர் சூர்யா தாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாக அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்பதற்காக பள்ளி மாணவர்கள் பொதுமக்களை வெளியிலேயே காக்க வைத்த காட்சிகள்தான் இவை. மும்பையில் செட்டிலான நடிகர் சூர்யா தனது மனைவி ஜோதிகா, மகள் மற்றும் தந்தை சிவகுமாருடன் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்தார். அவர்களோடு மதுரை எம்பி சு வெங்கடேசனும் வந்திருந்தார். வழக்கமாக 10 மணிக்குதான் கீழடி அருங்காட்சியகம் திறக்கப்படும் என்ற நிலையில் சூர்யா குடும்பத்தினர் மட்டும் ஸ்பெஷலாக 9 மணிக்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். வார விடுமுறையான சனிக்கிழமை என்பதால் சுமார் 9:30 மணியளவில் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வர ஆரம்பித்த நிலையில் உள்ளே இருந்த சூர்யா குடும்பத்தினருக்காக அவர்கள் வெளியிலேயே காக்க வைக்கப்பட்டனர். நேரமாக ஆக வெயிலின் தாக்கமும் அதிகமான நிலையில் மரத்தடியிலும் வெளியிலும் மாணவர்கள் காத்து கிடந்தனர். இதனையடுத்து 10 மணியை தாண்டியும் காத்திருந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் அருங்காட்சியகத்தின் நுழைவு வாயிலும் மூடப்பட்டது. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த செய்தியாளர்கள் நடிகருக்காக எதற்காக மாணவ மாணவிகளை வெளியில் காக்க வைக்கிறீர்கள் என கேள்வி கேட்க பாதுகாப்புக்கு நின்ற போலீசாரும் எதுவுமே பதில் சொல்லாமல் நின்றிருந்தனர். செய்தியாளர்கள் கேட்ட கேள்வியை சற்றும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சென்ற போலீசார் ஒரு பக்கம் என்றால், கேட்டை பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் பொதுமக்கள் ஒரு பக்கம் என இருக்க உள்ளே சூர்யா குடும்பத்தினரோ